ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மகி நோட்ஸ் இன்னைக்கு இந்த விடையில நம்ம பார்க்கப்பட்ட டாபிக் ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்பதில் ஆசிய ஜோதி ஸோ ஆசிய ஜோதி இந்த நூலை எழுந்தது யாரு அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஸோ அவரை பத்தி இன்ஃபார்மே கீழே பார்க்கலாம் இந்த பாக்ஸ் எனக்கு அதை சொல்லிருந்தேன் இறக்கம் அப்படின்னு ஒரு தலை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்க மனுஷன் கிட்ட மட்டும் கிடையாது எல்லா ஊருக்கிட்டயுமே வந்து இறக்கமாக இருக்கணும் நம் மற்றவங்க உயிரையும் நம்ம உயிர் போல நினைக்கணும் ஸோ அதுதான் சான்றோர் போற்ற இறக்கம் அப்படின்னு சொல்றாங்க அந்த இறக்கம் தான் மனுஷ குலத்தையே வாழ வைக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் என்று இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்னு விரும்பியது யாருன்னா புத்தர் ஸோ இதை கூட ஒரு கொஸ்டினாக கேட்கலாம் ஸோ உலகத்துக்கு எல்லா உயிரியுமே வந்து துன்பம் இல்லாமல் இன்பமா இருக்குன்னு நினைச்சது யாரு அப்படின்னா புத்தர் ஸோ இதை கூட ஒரு கொஸ்டினாக கேட்கலாம் அடுத்த நூல்வெளி பார்க்கலாம் ஸோ இந்த ஆசிய ஜோதி அப்படின்னு நூலில் எழுந்தது யார் அப்படின்னா கவி கவிமணி தேசி விநாயகனார் ஓகேவா ஸோ அதோடைய பட்ட பெயர் வந்து கவிமணி அது சேர்த்து நான் கவிமணி தேசி விநாயகனார் சொல்கிறேன் இவர் வந்து முப்பத்தாறு வருஷம் வந்து பள்ளி ஆசையாக பணிபுரிஞ்சிருக்காரு முப்பத்தி ஆறு வருடம் இதை கூட கேட்கலாம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி டிஎம்பிசியில் அடுத்து இந்த ஆசிய ஜோதி அப்படின்ற நூல் வந்து ஒரு புத்தரையை வரலாற்ற கூறும் நூல் ஸோ ஆசிய ஜோதி அப்படின்னு புத்தரையை வரலாற்று கூறும் நூல் இந்த 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 ஆசிய ஜோதி அப்படின்னு நூல் வந்து ஒரு ஆங்கில மொழியில எட்மின் அப்படின்ற எழு அவர் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா அந்த நூலை தான் எழுதப்பட்டது ஓகேவா ஸோ ஆங்கில மொழியில எட்மின் அர்னால் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற நூலை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த ஆசிய ஜோதி ஓகே இது வந்து புத்தரைய வரலாற்றுக்கு ஒரு நூல் இதை யார் எழுது அப்படின்னா கவிமணி தேசி விநாயகரம் பிள்ளை அவர் வந்து முப்பத்தாறு வருஷம் பள்ளியாசையா பணிபுரிஞ்சிருக்காரு ஓகேவா ஸோ மொத்தமே வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட்டுக்கு மேல வரும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி எதை தழுவின் ஜோதி எழுதப்பட்டது அப்படின்னா ஆங்கில மொழியில் எட்வின் அதனால் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா இந்த நூலை தழுவி எழுதப்பட்டது இந்த ஆசிய ஜோதி ஓகேவா செகண்ட் பாயிண்ட் அடுத்த கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் யாருன்னு கேட்கலாம் ஸோ யாருன்னா தேசிய விநாயகனார் கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் தேசிய விநாயகனார் முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியர்கள் பணிபுரிந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தேசிய விநாயகர் ஓகேவா அடுத்து லைட் ஆஃப் ஏஷியா இந்த நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு கூட கேட்கலாம் ஆசிய ஜோதி ஓகேவா சார் தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து நூல் பா அடுத்து பாடல் பார்க்கலாம் இது என்ன கதை அப்படின்னா புத்தர் வந்து புத்தபிரன் வந்து அவருடைய அரச வாழ்வை துறந்து அரண்மனையை விட்டு நள்ளிரவா போயிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது நிறைய ஆடுகள் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கும் அந்த ஆடுகள் எதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா பிம்பி சாரர் அப்படின்ற மன்னனுடைய யாகத்துக்காக எடுத்துகிட்டு போவாங்க அதை கொல கொலை செய்கிறதுக்காக பிம்பி சாரருடைய மன்னனுடைய யாகத்துக்காக எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அதை பார்த்து அந்த ஆட்டு கூட்டத்தை பார்த்த பிறன் வந்து நடுவில் ஒரு ஆட்டுக்கு வந்து அடிப்பட்டுருக்கும் ஸோ அந்த ஆட்டை எடுத்துகிட்டு தோலில் போட்டுக்கிட்டு அந்த யாக சிலைக்கு போவார் போயிட்டு அந்த மன்னனுக்கே அறிவுரை கூடுவார் என்ன கூடுவார் அப்படின்னா நாடெங்கே அந்த உயிர் எந்த உயிரையும் வந்து கொலை செய்யக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய கான்செப்ட் ஸோ அதை வச்சு தான் ஒரு பாடல் எழுதியிருக்காரு ஸோ அதை பார்த்தா இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்தவரு கூட யாருன்னு கேட்கலாம் புத்த பிரான் அடுத்த பாடல் வரிகளை பார்க்கலாம் நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே துன்று கருணை நிறைந்த வளல் அங்கு சொன்ன மொழிகளை ஐயா ஸோ இந்த வரிகளை ரெண்டு பொருள் இருக்கு பாருங்க அஞ்சினாரே அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர் அடுத்து கருணை கருணை அப்படின்னா இரக்கம் ஸோ இதுக்கான மீனிங் ஸோ அந்த யாகசாலிக்கு புத்தர் நின்றதுக்கு அப்புறம் எல்லாரும் அவரை பார்த்து நடுங்கிறாங்க நடுங்குனதுக்கு அப்புறம் அவர் முன்னர் கூட பயப்படுறாங்க ஸோ அப்போ இறக்குமே உருவான அந்த புத்தரிப்ப பேசுறத வந்து கொடுத்துருக்காங்க செகண்ட் டே வாழும் உயிரை வாங்கி விடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்த நினைக்கையிலும் ஆகா ஆகாதையா வீழும் அப்படின்னா விழும் வீழும் அப்படின்னா விழும் ஆகாது அப்படின்னா முடியாது அதாவது வாழற உயிரை வந்து அழிக்கிறது எல்லாராலேயும் முடியும் அது ரொம்ப ஈஸியான செயல் ஆனால் இறந்த ஒரு உயிருக்கு உயிர் கொடுக்குறதுன்னா எந்த மண்ணாலையும் முடியாது எந்த மன்னராலேயும் முடியாது யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்கிறார் யார் சொல்கிறது அப்படின்னா புத்த பிரான் அடுத்து யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பது அன்னதெய்யம் பாரில் எருமும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுதும் அருந்தியோ ஸோ இங்கே மீனிங் பார் அப்படின்னா உலகம் பார் அப்படின்னா உலகம் அதாவது உலகத்துக்கு எல்லாருமே வந்து அவங்கவுங்க உயிரை தான் பெருசாக மதிக்கிறாங்க எறும்பு கூட அதிரை உயிரைக்காக தான் ரொம்ப பாடுபடுது அப்படின்னு சொல்றாரு நேரில் உள்ளம் இறங்கிடமேல் மேல் இந்த நீலம் முற்றுமே ஆண்டில ஆண்டிடலாம் பாறையில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறுதிலேறும் நீலநிலம் அப்படின்னா பறந்த உலகம் பரந்த உலகம் முற்றுமை அப்படின்னு முற்றுமை அப்படின்னா முழுவதும் அதாவது மழை பெயர்னால்தான் இந்த வயலே பக்குவம் அடையுது அந்த மாதிரி நல்ல மனம் நல்ல மனம் நல் இரக்கம் கொண்ட ஒரு மனுஷால இந்த உலகத்தை ஆட்சி செய்ய முடியும் காட்டும் கருணை உடையவை என்றும் உடையவராம் வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத அதாவது இரக்கம் காட்டி வாழற வாழ்க்கை மட்டும்தான் நேர்மையான வாழ்க்கை அவன் வாழற வழக்கை மட்டும்தான் நேர்மையான வாழ்க்கை மற்ற எல்லாரும் வந்து மற்ற ஊரையும் வருத்தி தாமும் வருந்துறாங்க தாமும் துன்புடுறாங்க அப்படின்னு சொல்றாரு காடு மலையெல்லாம் மீந்து வந்து ஆடுதன் கன்று வருந்து பாலை எல்லாம் தேடி உம் மக்களே ஊட்டுவது ஒரு தீய செயலென எண்ணி நீரோ காடு மலை எல்லாம் மேய்ஞ்சி வர ஆடு வந்து அந்த பாலில் அது குட்டிக்கு தர்றது இல்லாமல் மக்களுக்கோ தருது ஸோ இதை வந்து தீய செயல் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஆம் புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரளவோ நம்பி இருப்பவர் கும்மி எரிந்திடல் நன்மை உனக்கு வருமோ ஐயா இங்க கும்மி அப்படின்னா வயிறு கும்மி அப்படின்னா வயிறு அதாவது இந்த ஆடுலாம் வந்து உங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ மேய்ச்சிட்டு வருது உங்களை நம்பி தான் அதை வாழுது அதனுடைய வயிறு எறிகிற வகையில் நீங்கள் இது நடந்துக்கிறது ரொம்ப முறையா அப்படின்னு கேட்குறாரு ஆயிரம் பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகஞ்சிடுமோ தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு விலகி செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா ஆயிரம் பாவம் செஞ்சுட்டு அந்த ஆட்டுடைய உயிரை வந்து எடுக்கிறதுனால உங்கள் பாவம் போயிடுமா நன்மை தீமை எல்லாமே ஒரு நாள் ஒரு நாளும் அவனை விட்டு போகாது அவன் செஞ்ச நன்மையோ விட்டு போகாது அவன் சரிய தீமையோ அவனை விட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம் ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம் பூதலந்தனை நகரம் அது ஆக்கிடும் புத்தை விட்டு பிழையும் ஐயா அதனால தீய செயலையும் செய்யாதீங்க பிற உயிரையும் கொல்லாதீங்க இந்த பூமியை மகிழ்ச்சி இல்லாத ஒரு பூமியா மாத்தாதீங்க மக்களோட மக்கள்லாம் அவங்களும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க நீங்களும் மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்லாரு இதை சொன்னது யாரு அப்படின்னா இதை எழுந்தது யாரு அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகர் இதை யாருடைய வரலாற்று கூறும் நூல் அப்படின்னா புத்தருடைய வரலாற்று குரல் ஸோ இந்த செயல்கள் எல்லாமே அதாவது எந்த உயிரையும் கஷ்டப்படுத்த கூடாது இரக்கம் காட்டும் இதெல்லாமே சொன்னது யார் அப்படின்னா புத்த பிரான் அடுத்து பொருள் அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர் அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் விழும் ஆகாது அப்படின்னா முடியாது பார் உலகம் நீள்நிலம் அப்படின்னா பரந்த உலகம் முற்றும் அப்படின்னா முழுவதும் மாறி மழை கும்பி அப்படின்னா வயிறு பூதளம் அப்படின்னா பூமி பூதளம் அப்படின்னா பூமி அடுத்து புக் பேக் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எதுன்னா ஆசிய ஜோதி புத்தருடைய வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி நேர்மையான வாழ்க்கை வாழ்பவர் எல்லா ஊரடத்திலும் இறக்கம் கொண்டவர் ஸோ புத்தவருடைய கான்செப்டையும் வந்து இயக்கம் காட்டினேதான் அடுத்து ஒருவர் செய்யக்கூடாது எது அப்படின்னா தீவினை செய்யக்கூடாதது தீவினை எளிதாகும் இது எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா எளிது பிளஸ் ஆகும் எளிதாகும் பாலை எல்லாம் இதை பிரித்து எழுதினா பாலை பிளஸ் எல்லாம் அப்படின்னு பிரியும் இனிமை பிளஸ் உயிர் இன்னுயிர் இன்னுயிரை தான் இனிமை பிளஸ் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மலை பிளஸ் எல்லாம் அப்படி மலையெல்லாம் மலை பிளஸ் எல்லாம் ஸோ மலை எல்லாம் இது இந்த டாபிக் முடியுது ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்